ராஜ்ய ரத யாத்திரை சமிதி சார்பிலும் இந்து மக்கள் கட்சி சார்பிலும் நடைபெறுகின்ற இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சன்னியாசிகளையும் சாதுக்களையும் அறிமுகம் செய்து இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரை நிகழ்கும்படி நம்முடைய வெங்கடேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் அகில பாரத சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பிலும் தேவர் தேசிய பேரவை உள்ளிட்ட ஃபார்வர்ட் பிளாக் அமைப்புகளின் சார்பிலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சமாதி கோயில் அமைந்திருக்கின்ற அந்த திருக்கோயில் வளாகத்திலே இன்றைக்கு தமிழ் முறைப்படி நட்சத்திரப்படி அவருடைய குரு பூஜை, அந்த குரு பூஜை விழாவை காலையிலே பசும்பொன்னிலே வெகு சிறப்பாக நடத்தினோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு குரு பூஜை என்று அடையாளம் காணப்படுவது அக்டோபர் 30ஆம் தேதி. அவருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஆங்கில தேதிப்படி ஒரே நாளாக வந்த காரணத்தினால் அந்த நேரத்திலே அந்த குரு பூஜை விழாவை அரசியல் கட்சிகளும் பல அமைப்புகளும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆன்மீகவாதி. குரு பூஜை என்பது அவர்கள் சமாதி அடைந்த நட்சத்திரத்திலே தான் கொண்டாடப்பட வேண்டும், வழிபாடு நடத்தப்பட வேண்டும். எனவே அவர் சமாதியான அவரை சமாதி வைத்த சித்தர் முறைப்படி தான் அவரை சமாதி வச்சிருக்காங்க. அந்த ஐப்பசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று வெகு சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த முறை ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக அக்டோபர் 30ஆம் தேதி இந்த மதுரையிலே நடைபெற்ற சம்பவம் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது. தேவர் ஜெயந்தி, குரு பூஜை அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு மகளிர் விடுதி முன்பாக பெண்கள் கூடியிருக்கின்ற அந்த பகுதியிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாக, இந்த குரு பூஜைக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக சில இளைஞர்கள் ரவுடித்தனம் செய்திருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து காவல்துறை கைது செய்திருக்கிறது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குரு பூஜை என்பது ஒரு அரசியலாக நடத்தப்படக்கூடாது. இப்போ ஏடிஎம்கே குரு பூஜை பண்ணணும்னா அவங்களுக்கு குருநாதர் எம்ஜிஆர், அவங்க அங்கே போய் அங்கே மெரினாலே எம்ஜிஆருடைய கல்லறை இருக்குது, அங்கே போய் பண்ண வேண்டியது தான். டிஎம்கே குரு பூஜை பண்ணணும்னா அண்ணா கல்லறை இருக்குது மெரினாலே, அங்கே போய் பண்ண வேண்டியது தான். அல்லது கருணாநிதி கல்லறை இருக்குது, அங்கே போய் பண்ண வேண்டியது தான். வேண்டுமென்றே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு சாதி சம்பந்தப்பட்டவராக சித்தரிக்க இத்தகைய முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூவித ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டவர், சுத்த பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர், தேசியம் தெய்வீகம் இரண்டையும் தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தவர். அந்த முத்துராமலிங்க தேவருடைய அந்த விழாவை ஒரு அரசியல் விழாவாக மாற்றி, ஒரு சாதி விழாவாக மாற்றி செயல்பட்டு கொண்டிருப்போருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை குருவாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த குரு பூஜை விழா என்கிற பெயரிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல கோவையிலே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு, அது அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த உடனேயே எங்களுடைய கணிப்பின்படி நாங்கள் அந்த விவரங்களை சேகரித்தோம். அப்போவே எங்களுக்கு தெரியும் இதிலே ஐஎஸ்ஐஎஸ் சம்பந்தப்பட்டிருக்கும். அரசாங்கம் இதை மூடி மறைக்க வேண்டிய அவசியமில்லை, புலனாய்வு அமைப்புகளும் இதை மூடி மறைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை இந்த தென்னிந்தியாவிலே முதல் முதலாக ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இப்போ அதெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நிமிடம் வரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவிக்கவில்லை, கருத்து தெரிவிக்கவில்லை, வாயே திறக்கல. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு ஒரு அரசியல் ஸ்டண்ட் பண்ணுறாங்க. இப்போ
நம்முடைய கோயிலுக்கு ஜமாத்தார்களெல்லாம் வந்து நாங்கள் நல்லிணக்கம் பேணுகிறோம், நட்பு பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை வரவேற்கிறோம். ஆனால் இதே ஜமாத்தார் தான் ஒரு காலத்தில் அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் தேரோட்டம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தது. அப்பொழுது கோவை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த இதே சைலேந்திரபாபு அவர்கள் முன்னின்று பாதுகாப்பு கொடுத்து அந்த தேரோட்டத்தை நடத்தினார். இன்றளவிலும் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுடைய ராஜகோபுர திருப்பணி நடைபெறாமல் இருக்கிறது, தோரணவாயில் திருப்பணி நடைபெறாமல் இருக்கிறது. அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு வரக்கூடிய ரோட்டில் பாதையில் ரெண்டு புறமும் ஆக்கிரமிப்பு கடைகள் இருக்கிறது. அந்த கடைகள் அகற்றப்பட வேண்டும். இதுவரைக்கும் அகற்றப்படலை. இந்த ஜமேசா முபின் இந்த குண்டுவெடிப்போடு தொடர்புடையவன் அந்த கடையில் பணியாற்றினான். அது மத அடிப்படைவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் போலீஸ் விசாரணையிலே இப்போல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்னையே அதை விசாரித்து கொண்டிருக்கு. நாங்களும் மத நல்லிணக்கத்துக்கு திறந்த மனதோடு தயாராக இருக்கிறோம். ஆனால் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு ராஜகோபுர திருப்பணி உடனடியாக செய்யப்பட வேண்டும். அதுக்கு வந்து உபயதாரர்கள் தயார், கோயில் நிர்வாகம் தயார், பக்தர்கள் தயார். ஆனால் அது முஸ்லீம் பெரும்பான்மை பகுதி அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் தாமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே வருகை தந்து நட்பு பாராட்டக்கூடிய இவர்கள் ராஜகோபுர திருப்பணிக்கு உதவ வேண்டும், தோரணவாயில் திருப்பணிக்கு உதவ வேண்டும், கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதற்கு உதவ வேண்டும். அடுத்ததாக ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம். ஆர்எஸ்எஸ் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்ல, தேசபக்தி ஒழுக்கம் கட்டுப்பாடு நிறைந்த அமைப்பு. இது விஜயதசமி பேரணி ஒவ்வொரு ஆண்டும் ஆர்எஸ்எஸ் சார்பிலே நடத்தக்கூடிய இந்த அணிவகுப்பு ஊர்வலம் கடந்த காலங்களிலையும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்தால் இதுவரைக்கும் நாட்டில் எந்த இடத்துலையும் எந்த கலவரமும் வந்தது கிடையாது. ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஊர்வலம் கிடையாது, அதில் கோஷங்கள் இருக்காது. ஆனாலும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தை என்கின்ற அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான அவதூறான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பேரணி நடந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் குறியாக இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துகிற அன்னைக்கே நாங்கள் வந்து மத நல்லிணக்க பேரணி நடத்துவோம் அப்படின்னு அறிவித்தாங்க, ரெண்டுக்குமே தடை விதித்தாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் இந்த சூழ்நிலை சரியான பிறகு அனுமதி கொடுக்குறோம், ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலைன்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாக போயிடும் அப்படின்னுலாம் சொன்னாங்க. 6ஆம் தேதி அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் கூட என்ன உத்தரவு வந்திருக்குதுன்னா, அரங்கத்துக்குள்ளே நடத்துங்க, மைதானத்துக்குள்ளே நடத்துங்க. இதுக்கு எதுக்கு நாங்கள் நீதிமன்றம் போகணும்? 500 இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி நடத்திய அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான பிரச்சாரம் செய்யக்கூடிய, வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க இதே அரசாங்கம், பாதுகாப்பு கொடுத்தாங்க இதே அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு மீண்டும் தடை விதித்து இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மறுபடியும் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு, இவங்க தான் சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை, இந்த இஸ்லாமிய அமைப்புகள் மத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு பயந்து கொண்டு அவர்களுடைய ஓட்டுக்காக இவங்க வந்து இந்த சாதி மத அந்த உணர்வை தூண்டக்கூடிய அந்த சக்திகளுக்கு இந்த திமுக அரசாங்க துணை போகிறது. நான் திமுகவிற்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நெருக்கடி நிலைமையை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் தமிழகத்திலே செயல்பட்ட பொழுது திமுகவினரோடு நாங்கள் சேர்ந்து செயல்பட்டோம். நாடு முழுக்க மிசா அமுலில் இருந்தது. அப்போ அந்த மிசாவை எதிர்த்து, இந்திரா காந்தியினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து திமுகவோடு சேர்ந்தும் ஆர்எஸ்எஸ் பணியாற்றி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பு, ஆர்எஸ்எஸ் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு. இது பேரிடர் காலங்களிலும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இளைஞர்களுக்கு தேசபக்தி ஒழுக்கம் கட்டுப்பாடு இவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர் தான் நரேந்திர மோடி இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார், பல மாநிலங்களிலே முதலமைச்சராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்எஸ்எஸ் வளரவிட மாட்டோம், தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் காந்தியை கொன்ற இயக்கம், ஆர்எஸ்எஸ் வந்தால் கலவரம் வந்துடும். இன்னைக்கு சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் அப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஆர்எஸ்எஸ் குறித்து ஒருதலைப்பட்சமாக வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய இவர்களுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சட்டப்பூர்வமாக நாங்கள் இதை அணுகுவோம். எங்களுக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் தமிழகத்தில் உரிமைகள் உண்டு. ஏன் எங்களுக்கு அணிவகுப்பு ஊர்வலம் நடத்துவதற்கு உரிமை இல்லையா? நேற்று கூட நாம் தமிழர் அமைப்பு
அதுக்கு முன்னாடி திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ்நாடு முழுக்க எல்லா போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அணிவகுப்பிலே எங்காவது கோஷங்கள் முழங்கப்பட்டிருக்கிறதா, ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறதா, ஏதேதோ நிபந்தனையெல்லாம் விதிச்சிருக்கிறாங்க. இது சங்கத்தை களங்கப்படுத்தக்கூடிய முயற்சி. இந்த முயற்சியை நாங்கள் சட்டத்திற்குட்பட்டே முறியடிப்போம். எத்தனை நாளைக்கு நீ இந்த தமிழ்நாட்டில் இதை நீ வந்து தடுத்து நிறுத்துவேன் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இதை சட்டப்பூர்வமாகவும் ஜனநாயகபூர்வமாகவும் அணுகுகிறோம். நிச்சயமாக தமிழகம் சங்கிகளின் பூமி. நாங்கள் சிங்கம் போல வருவோம், சீருடையோடு வருவோம். தமிழகத்திலே எங்களுக்கு நடமாடுவதற்கு உரிமை உண்டு. ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு பாசிச மனப்பான்மையோடு நீங்கள் அரசு எந்திரங்களை தவறாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எங்களை தடுக்க நினைக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய சென்னையிலே மழை வெள்ளம் அனைவருக்குமே தெரியும். முதலமைச்சருடைய தொகுதியிலும் சரி, சென்னையினுடைய பல பகுதியிலும் சரி, இந்த மழை வெள்ள நிவாரண பணிகள், இந்த வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள், இதெல்லாம் சரியான திட்டமிடல் இல்லாமல் கேட்டால் 90% வேலை முடிஞ்சுதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சென்னையில் 90% வேலை முடிஞ்சிருக்கா? மக்கள் மிகப்பெரிய அல்லலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். 2 உயிர்கள் போயிருக்கிறது. இந்த மழை வெள்ள நிவாரண பணிகளை சிறப்பாக நம்முடைய அரசாங்கம் செய்ய வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாறாக மழை வெள்ள நிவாரண பணிகளில் நடக்கக்கூடிய குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்கள் மீது வழக்கு. ஏற்கனவே பொங்கல் பொருட்கள் வழங்கியதிலே ஊழல், நீங்கள் தான் அந்த நிறுவனங்களை பிளாக்லிஸ்டில் வச்சிங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் அதை பிளாக்லிஸ்டில் வச்சார். அந்த பொங்கல் பொருட்களிலே வெள்ளத்திலே பள்ளி இருந்ததுன்னு சொன்ன முதியோர் மேலே வழக்கு. அவர் அதிர்ச்சியில் இறந்து போனார், நம் அனைவருக்கும் தெரியும். மின்கட்டணம் உயர்ந்து போச்சுன்னு போராட்டம் நடத்தினா வழக்கு போடுவோங்கிறார் நம்ம மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி. இப்போ நம்முடைய சேகர் பாபு அவர்கள், இப்போ பாருங்க, நாசர்னு ஒரு அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், என்ன நீங்கள் வந்துங்க பாலுக்கு மறைமுகமாக நீங்கள் விலை உயர்த்தியிருக்கீங்க. பால் விலை உயர்வு என்பது அதை எதிர்த்து கருத்து சொல்ல, அதை எதிர்த்து போராட மக்களுக்கு உரிமை இருக்கிறது. பால் கொள்முதல் விலை, அது பால் உற்பத்தியாளர்களுக்கு பயனளிக்கக்கூடியது, அதை உயர்த்தினா வரவேற்கின்றோம். இந்த ஆரஞ்சு பால் அப்படின்னு ஒன்று தயார் பண்ணி அதன் மூலமாக மறைமுகமாக இப்படி விலை ஏற்றுறது எந்த வகையில் நியாயம்? அவர் பாருங்கள் எப்படி வளர்றாரு, எப்படி பேசுகிறாருன்னா, ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே பாலையும் சேர்த்திட்டாங்கன்னு பொய் பிரச்சாரம் பண்ணுறார். ஸ்டாலினை நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க போட்டிருக்கு. பொன்முடிங்கிற அமைச்சர் அவர் ஓசின்னு பேசி ஏற்கனவே பெண்களை இழிவுபடுத்தினார். இப்போ தொகுதி பக்கம் நீங்க யாரும் வர்றதில்லை, என்னங்க கண்டபடி பேசுறாரு, மக்களை பார்த்து கண்டபடி பேசுறாரு. ஆகவே இவர்களை எல்லாம் திருத்தணும், இவர்களை சரிப்படுத்தணும். ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார், என்னால் நிம்மதியா தூங்க முடியல. நீங்க நிம்மதியா தூங்காம இருக்கிறதுக்கு யார் காரணம்? உங்க ஆட்சியில மக்கள் நிம்மதியா தூங்க முடியல, மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, உங்க அமைச்சர்கள் சரிவர பணியாற்றல. ஆகவே இது விஷயத்திலே முதலமைச்சர் வந்து பாருங்க, மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தின டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் வாகனத்தில் அதிகமான வாகனங்களில் போனார், மின்கட்டணம் உயர்வதற்கு அவர் பேசுறார், அதுக்காக அவர் உடனே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார், அவங்க கட்சி பேச்சாளர் பெண்களை ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்கிறார், அதுக்காக அண்ணாமலை ஒரு போராட்டம் நடத்துறாரு, ஏன் அதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு உடனே அண்ணாமலை கைது. கோவையிலே குண்டுவெடிப்பு சம்பவம், அந்த சம்பவத்தை கண்டித்து இந்து மக்கள் கட்சி போராட்டம் நடத்தது, அர்ஜுன் சம்பத் கைது, எடப்பாடி பழனிசாமி கைது, எங்களை எல்லாம் கைது பண்ணி இந்த எதிர்கட்சிகளை நசுக்கி ஒடுக்கி. ஆனால் திருமாவளவனுக்கு அனுமதி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு அனுமதி, அவங்க நாம் தமிழருக்கு அனுமதி, இது எந்த வகையிலே நியாயம்? ஒரு பாசிச ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி. இன்றைக்கு ஸ்டாலின் சர்வாதிகாரியா மாறுவேன்னு சொன்னார், எதுக்காக? போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக. போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் சர்வாதிகாரியாக மாறினா நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகளை நசுக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக, சிறையில் அடைப்பதற்காக நீங்கள் இப்படி ஒரு ஆட்சி நடத்துவது என்பது மக்கள் விரோத ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி. இந்த ஆட்சிக்கு மக்கள் வந்து பாடம் போட்டுவாங்க. மக்களை திசை திருப்புறீங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், நான் உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா பரிசு தர்றேன். எங்காவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு நடக்குதுன்னு யாராவது நிரூபிச்சாங்கன்னா அவங்களுக்கு 10 லட்ச ரூபா பரிசு. இல்லாத ஒன்ன தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இருக்கு, இந்தி திணிப்பு. தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை தமிழ் திணிப்பு தான். தமிழ்நாட்டில் தாய்மொழி கல்வி தான் மத்திய அரசாங்கம் வலியுறுத்துது.
ஆனால் வேண்டுமென்றே மத்திய அரசு குறித்து அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம், 54 அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் பயிற்சி மொழியா இல்லை. தமிழ் தேர்வு எழுதுனா 40,000 பேருக்கு மேலே தமிழில் ஃபெயில் ஆகிறான். தமிழை பயிற்சி மொழி ஆக்கு என்று நம்முடைய மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது, புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. ஆனால் இந்த அரசாங்கம், குறிப்பாக திமுகவினுடைய இந்த அரசாங்கம், திமுகவினர் நடத்தக்கூடிய மத்திய பாடத்திட்ட பள்ளி CBSE ஸ்கூல் அங்கே தான் இந்தியை திணிக்கிறாங்க. ஸ்டாலின் மகள் நடத்தக்கூடிய சன்சைன் ஸ்கூலில் தான் இந்தியை திணிக்கிறாங்க. மக்களை வந்து மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இந்த மழை வெள்ள நிவாரண பணிகள் சரிவர நடக்கலை, இது மாதிரியான பொது பிரச்சனைகளிலே இருந்து கவனத்தை திருப்புவதற்காக இந்திய எதிர்ப்பு, மாநில உரிமை, இது மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேதக ஆளுநரை எதிர்த்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறார், ஆளுநரை திரும்ப பெறணும்னு. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது! ஆளுநர் உண்மைகளை பேசுகிறார். ஆளுநர் என்ன சொன்னாரு? 4 நாள் கழிச்சுதானப்பா என்ஐஏவுக்கு போச்சு, உண்மைத்தானே சொன்னார். ஆளுநர் நம்முடைய தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சுட்டி காட்டுகிறார். பிரிவினைவாத பயங்கரவாத சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். ஆளுநர் அவருடைய கடமையை செய்கிறார், உடனே அவரை விலக்கிக்கணும். இதற்கெல்லாம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருமாவளவன் அவர்கள் இப்போ முதல்ல வந்து RSS பேரணி நடக்கும்போது என்ன சொன்னார்னா, நாங்களும் மத நல்லிணக்க பேரணி நடத்துவோம்னார். அதுக்கப்புறம் இப்போ RSS பேரணி நீதிமன்ற உத்தரவின்படி நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்னங்கிறார், அதே நாளில் வேணும்னே நாங்கள் வந்து மனுநீதி குறித்து 2 லட்சம் புஸ்தகமாக அச்சடித்து நாங்கள் வெளியிட போகிறோம். சனாதனம் குறித்து எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணுறோம். ஏன் வேறு நாளில் பண்ணக்கூடாதா? யார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குறாங்க? யார் கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணுறாங்க? இப்பொழுது இந்து மக்கள் கட்சி சார்பில் எங்களுக்கும் பிரச்சார உரிமை உண்டல்ல. திருமாவளவன் யார்? இவருக்கு எங்கிருந்து, இவருடைய அறக்கட்டளைக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? இவர் எந்த அளவுக்கு PCR சட்டத்தை தப்பாக பயன்படுத்துகிறார்? எந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்தில் மோசமாக இருக்கிறார்? இந்த குற்றச்சாட்டுகளாக ஏற்கனவே வந்தது தான், நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இவர் மதம் மாறுவேன் என்று அறிவித்திருக்கிறார். சேலையூரில் 5,000 பேரை மதம் மாற்றுவேன் என்று நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். இவருக்கும் குண்டுவெடிப்பு கைதிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இவருக்கும் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக நம்முடைய இந்து மக்கள் கட்சி சார்பில் நாங்களும் வெளியிடுறோம். வெகு விரைவில் அந்த புத்தகம் வெளியிடப்படும். விடுதலை சிறுத்தைகள் இலவசமாக நாங்களும் விநியோகிக்கிறோம். 2 லட்சம் புத்தகம் அச்சடித்து நாங்களும் இலவசமாக விநியோகிக்கிறோம். கருத்தை கருத்தால் எதிர்கொள்கிறோம். யார் தமிழ்நாட்டிலே சாதி வரியை, யார் தமிழ்நாட்டிலே வன்முறையை தூண்டுகிறார்கள்? இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த திமுக அந்த ஆட்சியினால திமுகவினர் கூட சரியா பலன் அடையல. திமுகவினுடைய செயல் திட்டங்கள், வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்டுகள், அவர்கள்தான் இந்த ஆட்சியிலே, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள், அவர்கள்தான் இந்த ஆட்சியிலே அதிகப்படியான பலன்களை, தங்களுடைய மறைமுக செயல் திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தமிழகத்திலே ராமராஜ்ய ரத யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு அயோத்தியிலே துவங்கி அயோத்தியிலே வருகின்ற நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகிறது. 3 நாட்கள், 14 மதுரை, 15-16 சேலம், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் அப்படியே திருப்பதி வழியாக போகுது. கடந்த முறை ராமராஜ்ய ரத யாத்திரை வந்த பொழுது இந்த நக்சல் அமைப்புகள், இந்த திராவிட இயக்க அமைப்புகள், இவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஜனநாயக நாட்டில் நாடு முழுக்க இந்த ராஜ்ய ரத யாத்திரை ரொம்ப சிறப்பாக நடக்குது, ராமராஜ்ய ரத யாத்திரை. ஆனால் இங்கே மட்டும் அதுக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ RSS பேரணிக்கு எப்படியெல்லாம் மறைமுகமாக தடை விதிக்கிறாங்களோ அதே மாதிரி இதற்கும் அவர்கள் அந்த தடையை ஏற்படுத்துவார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் இதிலே நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன் தமிழ்நாட்டில் ராமராஜ்ய ரத யாத்திரை வரக்கூடாதா? யார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. ராமராஜ்ய ரத யாத்திரைக்கு இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து அமைப்புகள், ராம பக்தர்கள், இது ஒரு கட்சி சார்பற்ற, இந்தியாவுக்கு பாரதம்னு பெயரிடணும், இந்தியாவிலே நம்முடைய இராமாயணத்தை கல்வியின் பாடத்திட்டத்திலே இடம்பெற செய்ய வேண்டும், சுதந்திர இந்தியா 75ஆம் ஆண்டு அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நாடு முழுக்க நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்திலும் இது நல்லபடியாக நடக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லலாம்.
பொதுவாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் அண்ணாமலை அவர்களை குறித்து ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அண்ணாமலை மட்டும் இந்த விஷயத்திலே தலையிட்டு உண்மைகளை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் இவங்க இதை மூடி மறைக்க மிகப்பெரிய முயற்சி செய்திருப்பார்கள். அது பற்றியெல்லாம் அண்ணாமலை ரொம்ப சிறப்பாக டிஜிபி சொன்ன அறிக்கைக்கும் சரி, அல்லது அங்கே அரசு தரப்பிலே காவல்துறை அதிகாரிகள் சொன்ன அந்த அறிக்கைக்கும் சரி, அண்ணாமலை அவர்கள் முழுமையாக புலன் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தெரிவித்தது தானே இப்போ இந்த விஷயங்கள்லாம் உண்மையின் ஆயிருக்கல. ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அண்ணாமலை முதலே சொன்னார், இது ஒரு டெரர் அட்டாக், அதெல்லாம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அண்ணாமலையை வந்து விசாரிக்கணும், என்னையே விசாரிக்கணும் அப்படின்னா தாராளமாக விசாரிக்கட்டும். அண்ணாமலைக்கு வந்து டிஜிபி பதில் சொல்வதை விட டிஜிபி பேரில் நம்ம டிஜிபியை எப்படி தப்பாக பயன்படுத்துகிறாங்க பாருங்க. நம்ம காவல்துறையை இந்த தமிழக அரசாங்கம் அறிவாலயத்தை பாதுகாக்கவும் திமுக தலைமையினுடைய பாதுகாக்கவும் எங்காவது காவல்துறை தலைவர் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கலாமா? அவரை தப்பாக பயன்படுத்துகிறாங்க, போலீஸ் துறையை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே அண்ணாமலையை வந்து என்னையே விசாரிக்கணும்னா தாராளமாக சம்மன் பண்ணுங்க, விசாரிக்கட்டும். அண்ணாமலை அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் கொடுப்பார். இல்லை காவல்துறையை, தமிழக காவல்துறையை அவரை விசாரிக்கணும்னா முழு விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பார். மூடி மறைக்க பார்க்காதீங்க. ஆர்எஸ் பாரதி சொல்லியது மிக தவறான கருத்து. ஆர்எஸ் பாரதி மட்டும் சொல்லல, எல்லா திமுக பேச்சாளரும் இப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.